Hello friends, welcome to Samaipom, Sindhipom. Almost 1 year iron pans vaanganumna try panni oru valiya vaangitten. India la irundhu vaangittu varanumna weight adhigama irukum. Inge noon.com la last year order potturen, damaged ah irundhadnala return panniten. Recent ah home box la kuda paathen, romba expensive. Insta la ethnic pots and pans oda reels paathen. Indumathi nu namma oor per paathadum made in India tha venumna happy order panniten. 3 pans வாங்கியிருக்கேன். ஆர்டர் போட்ட அடுத்த நாளே பக்கா பேக்கிங்கோட வந்துருச்சு. இது 9 இன்ச் ஃபிளாட் பேஸ் கடாய், 2.5 இன்ச் டெப்த் இருக்கு, 2.2 kg வெயிட் இருக்கு. நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங். எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெஷின் கட், ஸோ ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும். அதுதான் அவங்களோட யூனிக் ஃபீச்சர்னு சொன்னாங்க. ரொம்ப க்யூட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கு. ஏற்கனவே குக்கிங் பிளாக் 10 இந்த பேனில் சமைச்சது பார்த்துருப்பீங்க. அவ்வளோ குவிக்காக சமைச்சிடலாம், கேஸும் மிச்சமாகும். இது 10 இன்ச் கடாய், 4 இன்ச் டெப்த்தும், 3 kg வெயிட்டில் இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய். ஃப்ரைட் ரைஸ், எங்களுக்கு பிரியாணிலாம் செய்ய கரெக்டாக இருக்கும். இதுக்கும் ஃபினிஷிங் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸின்னு நினைக்கிறேன். எல்லா பேன்ஸும் ப்ரீ சீசன், ஸோ யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கிரில் பேன், 10 இன்ச் லென்த் அண்ட் பிரெத், 3.5 kg இருக்கு, 1.5 இன்ச் டெப்த் வருது. ஹேண்டிலுக்கு ஒரு சிலிக்கான் கிரிப்பும் கொடுத்துருக்காங்க. கிரில் பேன் எப்போவுமே ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் சைடில் ஃபினிஷிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை, ஈவனாக ஹீட் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்தது, பட் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். பன்னீர் டிக்கா ரெசிபி இந்த கிரில் பேனில் தான் செஞ்சேன். குக்கிங் பிளாக் 10 அதை கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்தது. இந்த பேன்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மற்ற வெசல்ஸ் மாதிரியே முதல்ல சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அயன் பேன்ஸ் நேச்சுரல் நான்ஸ்டிக் பேன்ஸ். நான்ஸ்டிக் பேன்ஸ் மேக்ஸிமம் 1 to 1.5 இயர் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே தூக்கி போடணும், இல்லைன்னா அதில் இருக்கிற டெஃப்லான் கோட்டிங் கேன்சர் தரக்கூடிய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அதனாலேயே நான்ஸ்டிக் பேன்ஸ்னால் ஒரு பயம் இருக்குது. ஆனால் அயன் பேன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் 3-4 generations கூட யூஸ் பண்ணலாம். அப்போ எவ்வளோ காசு சேவ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸ்டீல் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பிங் பேட் யூஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் கிளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. UAE அண்ட் தமிழ்நாடுல ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே எப்படி சீசனிங் பண்ணணும்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ப்ரைஸஸ் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி சர்வீஸ். நான் ஏற்கனவே இந்தியாவில் 2-3 ஸ்டோர்ஸில் என்கொயர் பண்ணிட்டேன். தமிழ்நாடுல கூட பர் கேஜி ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் சீப்பாக இருந்தாலும் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தால் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது. UAEக்கு இந்தியாவிலேருந்து ஷிப்பிங் சார்ஜஸ் பர் கேஜி 1000 rupees வரலும் வரும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணால் எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸில் சீப்பாக கிடைக்குது. அதுவும் UAEக்குள்ளே எங்கே வேணாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ UAEல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அயன் பேன்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக மிஸ்ஸஸ் இந்துமதியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் சாட்டே பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நல்ல நான்ஸ்டிக் கோட்டிங் ஃபார்ம் ஆகும். ஓரங்களில் படுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்ல ப்ரௌன் ஆகிறவர்களும் வறுத்துக்கோங்க. நாம் அயன் பேன்ஸை யூஸ் பண்ண பண்ண நல்ல ஸ்மூத் ஆகும். ஆயிலே இல்லாமல் சமைக்கிற அளவுக்கு நான்ஸ்டிக்காக மாறும். அதுதான் அயன் பேன்ஸோட பியூட்டி. இந்தியாவில் ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஹாய் சொன்னால் போதும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருவாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு பேனை சோப் வாட்டரில் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு தண்ணிலாம் ட்ரை ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈரப்பதம் இருந்தால் துரு பிடிச்சிரும். பேக் சைட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் அயன் பேன்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் டு எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ். இந்தியாவுக்கு வந்தால் இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக குக் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்.
தேர்ஸ்டே அயன் கடாயில் ஒரு யம்மி ரெசிபியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.